கடலூரினுடைய சிட்டிங் திமுக எம்பியினுடைய நிலை இது. காவல்துறை, தமிழக காவல்துறையை ஒரு கேஸில் அக்யூஸ்டாக வச்சிருக்கிறாங்க. அவரே வந்து முந்திரி தொழிற்சாலையில் தன்னுடைய தொழிலாளர் கோவிந்தராஜ் அடித்து கொலை செய்தார் என்று. திருவெற்றியூர் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ கேபிபி சங்கர் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் ரோடு போடுறாங்க, அந்த பிரச்சனையில் போய் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லாம் சரமாரியாக அடித்து, அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியை ஜாதி பேரை சொல்லி மார்ச் 2022 திட்டுறாங்க. அமைச்சர் தாம்போ அன்பரசன் அவர்கள் மனு கொடுக்க வந்த ஒரு முதியவரை கை எடுத்து இப்படி அடிக்க போனார், அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். தனக்கு தீர்வு தேடி வந்த ஏழை தாயை நம்முடைய அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் கொடுத்த பெட்டிஷனை வச்சு தலையில் ஓங்கி அடிக்கிறத பார்க்குறோம். ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற ஃபைலுக்கெல்லாம் ரப்பர் ஸ்டாம்பாக கையெழுத்து போடுவதற்கு மட்டும்தான் ஒரு கவர்னரா? அதனால் இந்த திமுக அமைச்சர்கள் தமிழக மக்களை முட்டாளாக்குவதாக நினைத்து கிடப்பில் இருக்கு, கிடப்பில் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தப்பாக பயன்படுத்துறீங்க. நீங்கள் திரும்ப வந்து நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை சான்சலராக கொண்டு வந்தால் இந்த கோபாலபுரம் மாடல் என்பது எஜுகேஷனுக்கு வரும். கப்பம் கட்டினா தான் அடுத்த சீட்டு கொடுப்பேன், கப்பம் கட்டினா தான் அடுத்த வருஷம் இன்டேக் அதிகப்படுத்துவேன், கப்பம் கட்டினா தான் நாக் கிரேடிங் போகும்பொழுது நான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவேன், இப்படியெல்லாம் வர ஆரம்பித்து தான் எஜுகேஷனுடைய கேரக்டர் நிச்சயமாக குறையும். இத்தனை நாளாக 1, 2, 10 இந்த மாதிரி தான் ஃபேக் பாஸ்போர்ட் பார்த்துருக்கோம் தவிர 200 நாம் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் 72 பார்த்ததில்ல. ஒரு நகரத்தில் இது இந்தியாவிலேயே ரெக்கார்டாக இருக்கலாம். 200 ஃபேக் பாஸ்போர்ட் என்பது ரெக்கார்டாக இருக்கு. ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரியினுடைய கையெழுத்து என்பதுதான் கடைசி கையெழுத்து. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பாஸ்போர்ட் என்கொயரி நடக்குதுன்னா அது எஸ்பியினுடைய கையெழுத்து தான் ஃபைனல் கையெழுத்து. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேட்டுக்கு வந்து அது பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும். ஒரு காவல்துறை கமிஷனரேட்டில் நடக்குது அப்படின்னா காவல்துறை கமிஷனருடைய கையெழுத்து தான் கடைசி கையெழுத்து, விச் மீன்ஸ் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர். இப்போ இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, எதற்காக இந்த அதிகாரி அந்த நேரத்தில் அங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரி அங்கே சென்று அமர்ந்த பிறகு ஒரு வருடம் கழித்து மாற்றாங்க. அதுக்கு முன்னாடியே பாஸ்போர்ட்லாம் ப்ராசஸ்லாம் ஆகி பாஸ்போர்ட்லாம் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்து ஒரு வருஷம் கழித்து மாற்றாங்க. ஒரு காவல் நிலையத்தில் 72, அதாவது ஒரு ஒரு சரகம், அதாவது ஒரு கமிஷன் ரேட்டுக்குள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 72, மற்ற போலீஸ் ஸ்டேஷனில் 128 ஃபேக் பாஸ்போர்ட். கமிஷனர் ஆஃபீஸில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இன்டெலிஜென்ஸ் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்துருப்பார், அவருக்கு நேரடி தொடர்பு, ஏசிபி இன்டெலிஜென்ஸ்க்கு நேரடி தொடர்பு. இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, கோர்ட்டு மேண்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி ஈஸ்வரமூர்த்தி, ஈஸ்வரமூர்த்தி அவங்க ஐஜி, ஐஜி இன்ட் அவங்க டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு ஏசிபி இன்டெலிஜென்ஸ் மேலே ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பண்ணி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு ப்ராசஸ் ஆரம்பித்து ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஆன் ரெக்கார்ட். அந்த லெட்டருக்கு 1.5 வருஷமாக மரியாதை இல்லை. இந்த நான்கையும் வைத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, நேரடியாக கீழே இருக்கவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் தாண்டி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை இவரே டினை பண்ணுறார். ஏன்னா இவரே இப்போ ஏடிஜி இன்ட்டாக ப்ரொமோட் ஆகி வந்ததுக்கப்புறம் முதலமைச்சருக்கு இவரே அட்வைசராக கூட மாறும் பொழுது எதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை டினை பண்ணுறீங்க, எதற்காக க்ளீனாக வரலைங்க, எதற்காக இந்த ஆஃபீஸர் வந்து அந்த காவல்துறை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முன்னாடி ஆஜராகிறதுக்கு என்ன பயம்? இத்தனை நாளாக 1, 2, 10 இந்த மாதிரி தான் ஃபேக் பாஸ்போர்ட் பார்த்துருக்கோமே தவிர 200 நாம் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரே போலீஸ் ஸ்டேஷனில் 72 பார்த்ததில்ல. ஒரு நகரத்தில் இது இந்தியாவிலேயே ரெக்கார்டாக இருக்கலாம். 200 ஃபேக் பாஸ்போர்ட் என்பது ரெக்கார்டாக இருக்கலாம். இப்போ அதில் சென்னைக்கு தொடர்பு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த அட்ரஸ் இருக்குது அந்த கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில், அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு சிஎஸ்ஆர் காப்பி எடுத்து வச்சுருக்காங்களோ தவிர செப்டம்பர் 2019 கேஸ் போட்டதுக்கப்புறம் எதற்காக அந்த நிறுவனம் மூடப்பட்டதுன்னு இன்னும் அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்கொயரி பண்ணலை. இத்தனை நாளாக அவங்க சுற்றி சுற்றி வர்றது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் வீட்டுக்கே போகாமல் நான் என்கொயரி பண்ணிட்டேன், வீட் அட்ரஸ் இருக்குன்னு கையெழுத்து போட்ட ஒரு ஆள், இவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களோ தவிர இந்த ஃபுல் கான்ஸ்பிரசி சென்னைக்கும் மதுரைக்கும் இருக்கக்கூடிய லிங்க் அவங்க எடுக்கல. அதுவும் உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி அவர்கள் டெத்திலிருந்து எத்தனை சமூக விரோதிகள் குறிப்பாக இலங்கையை பயன்படுத்தி வேற நாடு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு இலங்கை என்பது கான்டிட் பிளேஸாக இருக்குது. ஈஸ்டர் பாம்பிங்கில் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. பாம் வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சில பகுதியை சொல்லியிருக்காங்க. என்ஐஏ என்கொயரியில் வந்திருக்கு, இங்கே வந்து ரைடு பண்ணியிருக்காங்க ஈஸ்டர் பாம்பிங்க்கு அப்புறம். 2-3 இஸ்லாமிய மக்களை இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை வந்து
கிடப்பில் போட்டு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ஏடிஜிபி இன்ட் அவர்களே இந்த நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் அவர்கள் பதவிக்கு வந்து ஒரு வருட காலம் ஆனம்பிப்பு கூட இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான கேஸுக்கு ஏன் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்காமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஓவரால் அலிகேஷன். டைம்னு சொல்கிறத விட நான் நிறைய நேரத்தில் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஏதோ பிஜேபி கட்சி தான் வந்து இதெல்லாம் போய் கையில் எடுக்கணும், இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறத தாண்டி இந்திய இறையாண்மைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக காவல்துறை இவ்வளவு மந்தமாக செயல்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை நாம் எது கையில் எடுக்கணும்? எதற்காக காவல்துறையுடைய கையை கட்டி போட்டிருக்காங்க? எதற்காக அவங்களுடைய பணி செய்ய விடாமல் இருக்காங்க அப்படின்னு? நிச்சயமாக இதை பொறுத்தவரை இதெல்லாம் சில ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் இருக்காங்க. இதை முதலமைச்சர் அவர்கள் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, அவருடைய ஓத். நாமக்கல்ல நடந்த விழால நம்முடைய அண்ணன் ஏராஜா அவர்கள் மேடையில் என்னென்னமோ பேசுகிறாரு, முதலமைச்சர் அவரை கைவர தட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் முதலமைச்சரனுடைய இறையாண்மை ஓத் எடுத்தது முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் இந்து இறையாண்மையை பற்றி கவலைப்படுறாரா? இதை பற்றி அக்கறை இருக்கா அப்படின்னு முதலமைச்சர் தான் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கிறார். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். இது தமிழ்நாட்டில் கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு உங்களுக்கு சோர்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய பத்திரிகை நண்பர்கள், பல ஆண்டு காலம் இதில் இருக்கிறீங்க. நாளைக்கு நாளானிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் லீக் ஆகுது, உன்னோட நிற்க போகிறது கிடையாது. நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸே சொல்லுவாங்க, எப்படி என் கையை போட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஏன் எங்களால் அது இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல, இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக கிடப்பில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்களும் வர வர தோண்டி கண்டிப்பாக வெளியிடுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் இது முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். இந்து இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவர்கள் யாராக இருந்தாலும் விடக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இதில் எக்ஸ், ஒய், ஜி இவங்க டசன்ட் மேட்டர். ஆனால் இது முதல்ல பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த இது யார் சொன்னாங்கன்னு தெரியல, அண்ணன் திருமாவளவன் அவங்க சொன்னாங்க, 2-3 அமைச்சர்கள் இதை பற்றி கருத்து சொன்னாங்க, டிஆர் பாலவனை கருத்து சொல்லியிருந்தாங்க. முதலிலே அவர்களுக்கு சனாதன தர்மம் என்பது என்ன என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பது கேட்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. சனாதன தர்மம் என்பது கரெக்டாக ஒரு ஆங்கிலத்தில் நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா டைம்லெஸ் தர்மா, தமிழில் சொன்னோம் அப்படின்னா கால பாகுபாடின்றி இருக்கக்கூடிய தர்மம் என்று சொல்லுகின்றோம். டைம்லெஸ் தர்மா, எவர் ஃப்ளோயிங் தர்மா என்பது சனாதன தர்மத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு. அப்படி இருக்கும்பொழுது சனாதன தர்மத்தில் ஜாதி என்பது எப்படி இருக்குது? மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கா? சனாதன தர்மம் வந்து உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் பிரித்து பார்க்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு பக்கம் மனுஸ்மிருதி இல்லைன்னு பிஜேபி சொல்லுது, இன்னொரு பக்கம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மனுஸ்மிருதியில் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய மடாதிபதிகள்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கன்னு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வந்து சிதம்பரம் கோயிலில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி மனு தர்மத்தை அவர் வந்து கோட் பண்ணுறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்றோம், இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறதே பெண்களுக்கு எதிராக கட்டுக்கதைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதை எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் மனு தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க, மனு தர்மத்தில் ஒரு மடாதிபதிகளுடைய கடமை இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பத்திரிகை நண்பர்களே, தயவு செஞ்சு நீங்கள் மடாதிபதிக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் எவ்வளவு முரண்பாடுகளாக இருக்குன்னா, சனாதன தர்மத்தை தேவையான போது பயன்படுத்தி கொள்வதும், தேவையில்லாத பொழுது ஒரு ஜாதி முத்திரையை குட்டி சனாதன தர்மம் என்பது அப்பர் காஸ்ட்டு லோவர் காஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கவர்னர் அவர்கள் அதை பற்றி பேசவே கிடையாது. கவர்னர் அவர்கள் பேசியது அந்த 100 ஆண்டுகள், நம்முடைய ஹரிகர வசனம் எழுதி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, சென்னையில் நடந்த விழாவில் பேசும் பொழுது எப்படி இந்த மதம் ஹிந்து வாழ்வியல் முறை இருக்குது, அதில் சனாதன தர்மம் எப்படிங்கிறது எப்படி அந்த தர்மாவை காட்டி கொண்டு வருகிறது, எப்படி மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஹார்மனி, ஒரு பீஸ், ஒரு அமைதியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் கவர்னருடைய பேச்சு. இதில் அவங்க சம்மந்தமே இல்லாமல் கவர்னர் வந்து சனாதன தர்மத்தை கொண்டு வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிறாங்கன்னு இங்கிருந்து வந்து. 2வது, அண்ணன் திருமாவளவனர்கள் அடுத்த முறை பாராளுமன்றம் போகும்பொழுது நம்முடைய பார்லிமெண்ட் மியூசியத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 2 ஒரிஜினல் காப்பி தான் இந்தியாவில் இருக்குது. 2 ஒரிஜினல் காப்பி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த 2 காப்பி எதுக்காக நம்ம பார்க்கணும்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரிஜினல் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது கையால் அந்த கேலிகிராஃபியில் எழுதப்பட்ட புத்தகத்தில் சனாதன தர்மத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கும் ஃபோட்டோவாக.
ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, ராமாயண மகாபாரதம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பேஜஸில் வந்து பெயிண்டிங்காக இருக்கும். அது நான் இரண்டு இடத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் டெல்லியில் பார்க்கலாம், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மியூசியத்தில் பார்க்கலாம். ராமாயணம் மகாபாரதத்தில் ஆரம்பித்து ஒரு ஒரு இடத்திலும் கூட இந்திய 20,000 ஆண்டுகளாக எப்படி பயணம் செய்திருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு பேஜில் டிராயிங்காக வச்சுருப்பாங்க. சென்டரில் வந்து அந்த எழுத்துக்கள் இருக்கும். அது இரண்டு காப்பி ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இந்தியா என்பது எப்பொழுதும் கூட எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த நாடாக இருந்ததே கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. ஏன்னா சனாதன தர்மத்தினுடைய ட்ரூ மீனிங்கை வந்து கோட்பாடுகள் கொண்ட ஒரு மதத்தை வைத்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு மதம் டிஃபைன் பண்ணாவே அது சனாதன தர்மத்துக்கு எதிரானது. நீ கோயிலுக்கு வாரத்துக்கு 4 times போகணும்னு சொன்னால் சனாதன தர்மத்திற்கு எதிரானது. இப்படித்தான் நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் சனாதன தர்மத்திற்கு எதிரானது. இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே நம்முடைய ஹிந்து வாழ்வியல் முறையை பிரதிபலித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, அக்பருடைய கோட்டில் நடந்ததும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பெயிண்டிங்கில் இருக்குது. அக்பருடைய கோட்டில் முகலாயர் காலத்தில் எப்படி சில முகலாய மன்னர்கள் அதை கடன்பிடித்து அவர்கள் தனியாக ஒரு மதத்தை, அக்பர் அவர்கள் தனியாக ஒரு மதத்தை கொண்டு வந்தாங்க, ஹிந்து வாழ்வியல் முறையை அலோவ் பண்ணாங்க, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆனால் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒரு அமைச்சர் அவர்கள், ஒரு எம்பி அவர்கள் தமிழக மக்களை குழப்பி சனாதன தர்மத்தை திரித்து அதன் மூலமாக அரசியல் லாபத்தை எடுக்க பார்ப்பது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் நான் கவர்னருடைய பிஆர்ஓ கிடையாது, கவர்னருடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, கவர்னருடைய மீடியா மேனேஜர் கிடையாது, இது எங்களுடைய வேலை கிடையாது கிளாரிஃபை பண்ணுவதற்கு. ஆனால் கவர்னரை தொடர்ந்து கொச்சைப்படுத்தும் பொழுது பேசுகின்ற கட்டாயத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆளாகி இருக்கிறது என்பதை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லுவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. மேடம் மேடம் எங்களுக்கு தெரியல, அஸ் ஆஃப் நவ் எங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அதனால் தகவல் வந்தவுடன் நிச்சயமாக என்று சொல்லுகின்றோம். நான் உங்களை மாதிரி சில ஆன்லைன் நியூஸ்லாம் பார்த்தோம், செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்து பிரதமர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு தெரியாது, தெரிந்தவுடன் பத்திரிகை நண்பருக்கு சொல்கிறோம். அண்ணா அண்ணா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோங்கண்ணா, நான் இன்னுமே வெயிட் பண்ணிருக்கேன் ஒரு மீடியா நண்பர் வந்து எந்தெந்த மசோதா கிடப்பில் இருக்கிறது, எதற்காக ஆளுநர் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு யாராச்சும் நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் போன ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம பேசணும் போன மாதம். இப்போ ஆளுநர் தன்னுடைய வரம்பை மீறி எந்த மசோதாவை கிடப்பில் வச்சுருக்காங்க, சிண்டிகேட் மெம்பரை சேஞ்ச் பண்ணுற மசோதா கிடப்பில் இருக்கிறது. ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்க, சிண்டிகேட் மெம்பர் யூஜிசி என்ன பெர்மிட் பண்ணியிருக்கோ அதை மாற்றுவதற்கு மாநில அரசு முயற்சிக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டு பதில் எழுதியிருக்கார். சொசைட்டியில் வந்து சொசைட்டியில் எலெக்ட் ஆகக்கூடிய சேர்மனுக்கு பதவி காலத்தை குறைத்து 3 வருஷம்தான் இருக்கணும்னு ஒரு மசாதா, அதை கவர்னர் எதிர்த்திருக்கிறாங்க. பக்கத்து மாநிலத்தில் 5 வருஷம் இருக்கும்போது எதற்காக 3 வருஷம்? அதனால் நம்முடைய திமுக நண்பர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு மசோதா இதான் சாரம்சம், இந்த காரணத்துக்காக கிடப்பில் இருக்குன்னா அது எந்த ஆக்டை வயலேட் பண்ணதுன்னு பதில் ப்ரெஸ் மீட்டை வச்சு சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பதில் ப்ரெஸ் மீட் அடுத்த நாள் 24 hours இந்த மசோதா ஆளுநர் ஹோல்டு பண்ணுறாருன்னா என்ன காரணம்? இப்போ நீட்டு கூட முதல் முறை வந்த பொழுது ஆளுநர் அவர்கள் ஒரு நியாயமான முறையில் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்தது கிளாரிஃபிகேஷனு, நீங்கள் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தீங்க, டேட்டா கொடுங்க. பட் இரண்டாவது முறை ஒரு சட்டமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இருக்கிறது, அதை திரும்ப கொண்டு வரும் பொழுது மத்திய அரசுக்கு குறிப்பாக நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை கவர்னர் செஞ்சுருக்காங்க, ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். அப்போ இரண்டாவது முறை கவர்னருக்கு அங்கே ஒப்பீனியன் இல்லை, நான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இதனால் இவங்க வந்து இந்த மசோதா இதான் காரணம்னு சொல்லட்டும், பதில் நான் சொல்லுகின்றேன். நான் கவர்னர் ஆஃபீஸ் சொன்னாங்கன்னு சொல்ல நம்மளே யூகிக்க முடியும், இது எந்த சட்டத்தை வயலேட் பண்ணுதுன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதனால் இந்த திமுக அமைச்சர்கள் தமிழக மக்களை முட்டாளாக்குவதாக நினைத்து கிடப்பில் இருக்குது, கிடப்பில் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தப்பாக பயன்படுத்துகிறீங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எலெக்ட் ஆன கோஆப்ரேட்டிவ் சேர்மனை பதவியிலிருந்து கழட்டி விட்டுட்டு புதுசாக எலெக்ஷன் கொண்டு வருவதற்காக இந்த 5 வருஷம் 3 வருஷம் ட்ராமா. சிண்டிகேட் மெம்பரை மாற்றி உங்கள் கட்சியை சார்ந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற கரஸ்பாண்டண்ட்டை சிண்டிகேட் மெம்பராக போட்டு யூனிவர்சிட்டியை டேக் ஓவர் பண்ணுறக்காக சிண்டிகேட்னுடைய காம்போசிஷனை நீங்கள் மாற்றுறீங்க, இது எப்படி கவர்னர் அலோவ் பண்ண முடியும்? சிண்டிகேட் மெம்பர்னுடைய செலெக்ஷன் என்பது ஒரு சாக்ரோசென்ட். இத்தனை ஆண்டு காலமாக 5 முறை முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே சிண்டிகேட்டில் காம்போசிஷனை மாற்றலை. இப்போ நீங்கள் வந்து
ப்ரைவேட் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் உள்ள கொண்டு வருவோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் யூஜிசி இட் இஸ் டைரக்ட் வயலேஷன். இது வந்து எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? அதனால் தயவு செஞ்சு திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டும். சும்மா அந்த ஆக்டு பேரை மட்டும் எழுதிட்டு எதற்காக மாற்றினாங்க, என்ன இது, எதற்காக கவர்னர் கொடுத்தாங்கன்னு ஏன் பேச மாட்டாங்கன்னா. நிறைய மாநிலங்களில் இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா. நல்ல கேள்விங்கண்ணா, நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு மாநிலத்தை உதாரணமாக எடுத்து பேசுவோம், குஜராத்தை, வெஸ்ட் பெங்கால். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவர்கள் தான் முதல் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது. வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே வந்து சான்சலராக இருக்கணும்னு போட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்னால் நடைமுறைப்படுத்த முடியல. காரணம் என்னென்னா, அந்த பில்லுக்கும் கையெழுத்து போட வேண்டியவர் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் இருக்கின்ற காரணத்தினால இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஆஃபீஸில் ஸ்ட்ரக் ஆகி கிடக்குது. இப்போ வெஸ்ட் பெங்கால் அரசு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்தாலும் கூட அதற்கும் கையெழுத்து போட வேண்டியவர் கவர்னராக இருக்கிறாங்க. இப்போ குஜராத்தில் குறிப்பாக குஜராத் 1956 பிறகு அந்த மொழி வாரியாக அந்த பாம்பே குஜராத்தெல்லாம் பிரிந்த உடனே மிக வேகமாக குஜராத்தில் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு சிஸ்டத்தில் அது வேலை செய்ய வேண்டும் என்று குஜராத் மட்டும் விதிவிலக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே, அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமும் கூட இந்த விஷப்பரீட்சைக்கு எங்கேயுமே போகலை. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் விஷப்பரீட்சைக்கு போகல, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கூட அந்த கோரிக்கையை வைக்கலை. காரணம் என்னென்னா, இப்போ இந்தியாவில் எஜுகேஷன் முறை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் பேர் சொல்லுங்கள், அவங்க எந்த கட்சிக்காரன் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்குவோம், அண்ணா இந்த காலேஜ் ப்ரைவேட் காலேஜ், நான் பேர் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்க திமுக சார்ந்தவங்களா? கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு எம்எல்ஏ காலேஜ் நடத்துகிறார், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், மக்கள் போய் படிக்கிறாங்க, தவறு இல்லை. கரூரில் நடக்குது, எல்லாமே அரசியல் சார்ந்து இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த அமைச்சரான, இப்போ எஜுகேஷன் கேரக்டரே மாறிடுச்சு. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறை, கல்வி வள்ளல், கல்வி தந்தைன்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்த எஜுகேஷனிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாமே அரசியலில் ஒரு காலை வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்ப வந்து நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை சான்சலராக கொண்டு வந்தால் இந்த கோபாலபுரம் மாடல் என்பது எஜுகேஷனுக்கு வரும். கப்பம் கட்டினா தான் அடுத்த சீட்டு கொடுப்பேன், கப்பம் கட்டினா தான் அடுத்த வருஷம் இன்டேக் அதிகப்படுத்துவேன், கப்பம் கட்டினா தான் நாக் கிரேடிங் போகும்பொழுது நான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவேன். இப்படியெல்லாம் வர ஆரம்பித்து தான் எஜுகேஷனுடைய கேரக்டர் நிச்சயமாக குறையும். அதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த காலகட்டத்தில், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் காலேஜ் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதனால் யாருக்கும் கூட இந்த நேரத்தில் மாநில அரசு எடுப்பது இங்கே ஏற்புடையது கிடையாது. இண்டிபெண்டான பர்சன் தான் சான்சலராக இருந்து வைஸ் சான்சலரை நியமனம் செய்து கொண்டு வரும். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு ஒரு கனெக்டட் கேள்வி, பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், கவர்னர் அவர்கள் வைஸ் சான்சலரை போடுறதில் எங்கள் பேச்சை கேட்கறதில்ல. ஏன்னா இந்த சான்சலரை வைஸ் சான்சலர் பிரச்சனை இங்கே தான் ஆரம்பித்தது, சண்டை ஆரம்பித்தது இங்கே தான். வைஸ் சான்சலருக்கு என் கருத்தை கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு வைஸ் சான்சலர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஒரு செர்ச் கமிட்டி போடுறாங்க. அந்த செர்ச் கமிட்டிக்கு மூணு பேர், மாநில அரசினுடைய நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், சிண்டிகேட்டால் நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், கவர்னரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு, இந்த மூணு பேர் தான் செர்ச் கமிட்டி. அப்படி இருக்கும்பொழுது மாநில அரசினுடைய கருத்து செர்ச் கமிட்டியில் இருக்குது. சிண்டிகேட் என்பது மாநில அரசு தான் சிண்டிகேட்லேயும் மெஜாரிட்டியில் இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவங்க சிண்டிகேட்னுடைய கம்போசிஷன் ஒரு பெரிய அளவில் மாற்றினாங்க. இப்போ சிண்டிகேட்னுடைய கம்போசிஷனை பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டை சார்ந்ததாக தான் இருக்குது. ஏன்னா செக்ரட்டரிஸ் ஏகப்பட்ட பேர் உள்ளே போட்டிருக்காங்க. சிண்டிகேட்லேருந்து வரக்கூடிய நாமினியும் ஆளுங்கட்சி ஆளும் அரசை சார்ந்துதான் இருப்பார்கள். ஸோ மூணில் ரெண்டு பேர் உள்ளே உட்காந்துருக்கும் பொழுது கவர்னருடைய நாமினி பெரும்பாலும் பக்கத்து மாநிலத்திலேருந்து வர்றாங்க. ஒரு டிஸ்டிங்டிவ் பர்சன், ஒரு கல்வித்துறையிலே சாதனை செய்தவர். உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டினுடைய வைஸ் சான்சலர் செலெக்ஷன், டெல்லி ஜேஎன்யூலேருந்து சில பேர் கவர்னர் நாமினியாக வந்திருக்காங்க, ஹரியானா அக்ரிகல்ச்சர் ஹிசார்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு வைஸ் சான்சலர் செலெக்ஷனில் எங்கள் பேரை கேட்கலை அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால் தயவு செஞ்சு மக்களை திசை திருப்புகின்ற வேலைக்கு அண்ணன் பொன்முடி அவர்கள் செல்லக்கூடாது. சர்ச் கமிட்டி நியமனத்திலிருந்து மூன்றில் இரண்டு பேர் மாநில அரசை சார்ந்திருக்கும் பொழுது எப்படி கவர்னர் அவங்க தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்வது நிச்சயமாக இது ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பையும் அளிக்கிறது என்று கூட சொல்ல வேண்டும். அதனால தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கு
அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு தமிழகத்தில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுதல், ஒரு கோரிக்கை. நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆல்ரெடி ஒரு மேண்டமஸ் ரிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்குறது என்ஐஏ வந்து ஃபோர்சிபிளாக இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணுறக்கு என்ஐஏக்கு பவர்ஸ் இருக்குது. என்ஐஏ கேன் டேக் ஓவர் ஃபோர்சிபிளி. இதில் வந்து ஒரு லார்ஜர் ஃபாரின் கான்ஸ்பிரசி இருக்குது, ஃபாரின் நேஷனல்ஸ் இருக்காங்க, கிராஸ் பார்டர் இருக்குது, இந்தியா ஸ்ரீலங்கா சென்சிட்டிவான ஒரு கண்ட்ரி. அப்படி இருக்கும் பொழுது என்ஐஏக்கு முழு அதிகாரம் இருக்குது என்பது எங்களுடைய இது. அதனால் நம்முடைய ஆளுநருக்கு எழுதியிருக்கோம். ஏன்னா ஆளுநர் வந்து இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய வல்லமை ஆளுநருக்கு இருக்குது, அவருக்கு மேண்டேட் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அதனால் நீதிமன்றத்தை நாடாமலே அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அடுத்த வாரத்தில் குடியரசுத் தலைவர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னங்கன்னா, நம்ம கூட்டணியில் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 7 கட்சி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் அவங்க ஆரம்பித்து, மாயாவதி அவர்கள், நேற்று சிவசேனா அவர்கள், எல்லாத்துக்கும் மேலே என்ன யஸ்வந்த் சின்ஹா அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்திய நம்முடைய மம்தா பானர்ஜி அவங்க சொல்கிறாங்க, முன்னாடியே இவங்க தானே சொல்லியிருந்தால் நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்போமே. ஆனால் நம்முடைய வேட்பாளர் திரு திரௌபதி முர்மு அவர்கள் இன்றைக்கு தேதியில் 64% வாக்குகள் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்ஃபர்ம்டு சப்போர்ட்டின் அடிப்படையில் 64% மேலே அவருடைய வாக்குகள் 18ஆம் தேதி பதியப்பட போகிறது. இதில் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கி வந்து நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் வரும்போது பத்திரிகை நண்பர்கள் இருந்தீங்க, பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக நிதிக்கு எது எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதா கட்சி திரௌபதி முர்மு அவங்கள கொண்டு வந்திருக்கு. அதற்கு வந்து இதுதான் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கனவாக கூட இருக்கும். அதனால் எங்களுடைய முழு ஆதரவு, 65 எம்எல்ஏக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதன் பின்பு நம்முடைய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவரும் வந்து மேடையில் பேசும்பொழுது சமூக நீதிக்கு இலக்கணமாக திரௌபதி முர்மு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய முழு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டு போனாங்க. அதனால் 18ஆம் தேதி பொறுத்தவரை எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அனைவருமே முழு ஆதரவை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்முடைய தேசத்தை பலப்படுத்துவதற்காக கொடுத்துருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த கட்சியினுடைய தலைவர் யார், யார் அந்த கட்சியினுடைய தலைவர் என்பது நிச்சயமாக என்னுடைய கருத்து கிடையாது. அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது. அந்த கட்சியினுடைய முடிவு, அந்த கட்சியினுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. என்றால் கட்சி அவர்கள் ஒரு ப்ராசஸில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை பற்றி கமெண்ட் பண்ணுறக்கு மாநில தலைவராக எனக்கோ நம்ம கட்சிக்கோ எந்த அதிகாரமும் இல்லை என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தும் கூட. இந்த நேரத்தில் ஆனால் அதை இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்கன்னா, நம்ம ஆதரவு வந்து யாருக்கும் இல்லை என்று சொல்வதை விட கட்சி ஒரு ப்ராசஸில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது கோர்ட் அனுமதி கொடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக நாங்கள் சொன்னோம் அன்றைக்கி. இதில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அரணா, அண்ணன் இபிஎஸ் அரணா அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு தலைவர் வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இணைந்து பணியாற்றும். ஏன்னா இந்தியா முழுவதுமே பல சூழ்நிலைகளில் நம்ம கூட்டணியில் பல தலைவர்களோடு இருக்கின்றோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ரொம்ப பிரியமான ஒரு மனிதர், அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நல்ல ஒரு பிரியமான மனிதர். அதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த நேரத்தில் கட்சியினுடைய முடிவு, அதிமுகவினுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளும்.